அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துலாம் இருக்காது வலக்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக்கல் ஆர்பி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் கேர்ள்ஸ் வந்து இப்போ அதிகமான கலர்ல புர்காஸ் இருக்கு ஸோ இந்த புர்காலேயே வந்து கருப்பு கலர் சிலர் அணிகிறாங்க பச்சை கலர் சிலர் போடுறாங்க இன்னும் சில பேர் வந்து ஒரு சாம்பல் நிற கலர் இந்த மாதிரி பல கலரில் புர்காஸ்லாம் வந்துடுச்சு ஃபாரின் நாடுகளில் கூட பல விதமான கலர்களில் புர்காஸ் போட்டுட்ருக்காங்க நம்மளுக்கு இது அலவுடா நம்ம இந்த மாதிரி புர்கா வந்து கலரில் போடலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கமான வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் லக்ன கிளிக் பண்ணிருங்க அப்போ நான் போட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு அப்போ வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பல ஹதீஸ்களில் பார்க்க முடியுது புகாரி மற்றும் முஸ்லிம் இந்த மாதிரி ஹதீஸ்களில் ஆயிஷார் அலிள்ளாஹும் அவங்க பஜர் தொழுகைக்கு அதாவது நபி அவர்கள் காலத்தில் ஃபஜர் தொழுகை அப்போ எல்லாருமே பெண்கள் ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து தான் தொழுவாங்க பெண்கள் ஒரு பக்கமும் ஆண்கள் ஒரு பக்கமும் தொழுவாங்க ஸோ அந்த ஃபஜர் தொழுகை முடித்த பின்னாடி அந்த இருட்டான நிலையில் அதாவது அந்த நேரம் வந்து இருட்டாக இருக்கும் இருட்டு கலந்து ஒரு வெளிச்சம் அப்போ தான் வெளிச்சம் வந்துட்டுருக்க நேரம் ஸோ அந்த நேரத்தில் அவங்க எல்லோரும் தொழுகையை முடித்த பின்னாடி பெண்கள் எல்லாரும் கூட்டமாக போகிறப்போ அவங்களோட அதாவது அவங்க வந்து இவங்க தான் அவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவு கூட இருக்க மாட்டாங்க ஸோ இவங்க யார் பக்கத்தில் நடந்து போகிற பெண் யாருன்னு கூட தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு முறை நிறைய கடைபிடிச்சிருக்காங்க அதுவும் அந்த இருட்டான நேரம் அதாவது மிதமான வெளிச்ச நேரத்தில் கூட கருப்பான உடையில் தான் இருந்திருக்காங்க அவங்க சிலரோட கண்கள் தெரிந்திருக்கு சிலரோட கண்கள் தெரியல ஆனால் அவங்க இந்த ஹதீஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கருப்பான ஆடை தான் உபயோகிச்சிருக்காங்க இப்போ நம்ம புர்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுக்காக போடுறோன்னா நம்மளோட ஆடை அதாவது நம்ம உள்ள என்ன வேணாலும் ட்ரெஸ் போட்டிருப்போம் அதாவது ஒரு ஷர்ட் போட்டிருக்கலாம் சில பெண்கள் பேண்ட் போட்டிருப்பாங்க சில பேர் இப்போ லெகின்ஸ் வந்துருச்சு லெகின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ பட்டியாலா பேண்ட் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பலவிதமான ஆடைகள் வந்துருது இதெல்லாமே அவங்க வீட்டுக்குள்ள போடக்கூடிய ஆடைகள் ஆனா ஒரு இடத்துல வெளியே போறப்போ நம்ம உடைய ஆடையை மறைக்கிறதுக்காக அதாவது நம்மளோட தோற்றங்களை மறைக்கிறதுக்காக புர்கா யூஸ் பண்றோம் இந்த புர்காவானது கருப்பு கடல தான் இருக்கணுமா அப்படின்னு கட்டாயமான்னு கேட்டால் ஆய்சாரல் எல்லாம் ஒன்று அவங்க காலத்தில் கருப்பு கல்வி உபயோகிச்சிருக்காங்க இது எதுக்காக கருப்பு கல் உபயோகிச்சிருக்கோங்க அப்படின்னா அந்த காலத்திலேயே இருக்கட்டும் இந்த காலத்திலேயா இருக்கட்டும் ஒரு ஆண்களோட பார்வை வந்து பெண் மேலே படக்கூடாது ஸோ அதுக்காக தான் இந்த கருப்பான ஆடை யூஸ் பண்ணுறப்போ சில நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்க இதே வந்து நம்ம ஒரு கலர்ஃபுல்லான ஆடை போட்டுட்டு அதாவது கலர்ஃபுல்லான புர்கா ஒன்று போட்டுட்டு நம்ம ரோட்டில் நடந்து போனோம்னா நாலு பேரோட கண் நம்ம மேலே படும் ஸோ அதுவும் குறிப்பாக வந்து ஆண்கள் வந்து திரும்பி பார்க்கக்கூடாது பெண்களை பார்த்தா அந்த வகையில் இருக்கிறதுக்காக தான் கருப்பு கல் உபயோகம் ஸோ இதுல வந்து நமக்கு தெரிய வர்றது இஸ்லாம் வந்து கருப்பான ஆடை தான் உபயோகிக்க சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது ஆனை நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணிட்டு வர்றது கருப்பு கலர் தான் நம்ம அன்னை அழியலா அனுபவம் அவங்களும் யூஸ் பண்ணியிருக்கிறது கருப்பு கலர் தான் ஸோ இந்த வழியில பார்த்தா கருப்பு கலர் யூஸ் பண்ணலாம் வெறும் கருப்பு கலர் தான் யூஸ் பண்ணணுமா அதனால் அதாவது நல்ல வெளிச்சமான கலர் இல்லாமல் டார்க்கான ஃபேட் கலர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கரும் பச்சை நிறம் இருக்குது நீல நிறம் இருக்குது இந்த மாதிரி புர்கா கலர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது தவறே கிடையாது ஒரு ஆண் போ நம்ம நடந்து போகிறப்போ ஒரு ஆண் திரும்பி பார்க்க முடியாத அளவு அதாவது அந்த கருப்பு நிறத்துலேயுமே பலர் பார்க்க தான் செய்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனாலும் நம்ம ஆடை வந்து இன்னொருத்தரை திரும்பி பார்க்க வைக்கக்கூடாது ஸோ அதனால தான் புர்கா ரொம்பவும் அதாவது கருப்பு நிற தோற்றத்தில் அதாவது கருப்பை சார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் கலரை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப நினைக்கிறேன் இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தான் நன்மை அளிப்பா நாங்க எவர் ஒருவர் மக்களை சரியான மார்க்க அழைத்து செல்கிறாரோ அதனை பிறருக்கு பகிர்கிறாரோ அவர்களை விட சொல்ல சிறந்து வரவும் இல்லை அஸ்லாம் வரைக்கும்